Jai Jai Shankara, Har Har Shankara. அன்பார்ந்த ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் உங்களை இன்றைக்கும் சந்திப்பதில் என்றைக்கும் போல் மகிழ்ச்சி கொள்கிறேன். சித்தம், அதை பற்றி பேச வர்றார். கான்ஷியஸ்னஸை பற்றி ஒரு தகவல், அப்புறம் ஒரு கதை எடுத்துக்கொண்டு நம்ம கதை விளக்குகிறார். இதில்தான் லாபம் வருவான், எதாவது கத்திரிச்சு திரிச்சு பை கத்திரிச்சு எதாவது சம்பாதிப்பான்னு அப்படி போயிடுவாங்க குழந்தைகள்லாம். அது இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு இத்தனை நாளைக்கு வரணும், இத்தனை நாளைக்கு கொஞ்சம் நோட் புத்தகம் இருக்குது, அது கொஞ்சம் எழுதினு வரணும், அது எஸ்ஏ வரணும்னா அது வரட்டும் வராத போட்டோம், கெடுதலாவது நிற்கவும் இல்லையோ உனக்கு. அந்த மாதிரி கெட்ட குணமாவது கெட்ட நடத்தை கொஞ்சம் நிற்கிறதுக்காக நல்ல கர்மானுஷ்டானங்கள் நமக்கு. அப்போ இத்தனை நாளைக்கு காலமே எழுந்துரு, அது ஆன உடனே என்ன கர்மானுஷ்டானத்தை பண்ணு, அப்புறம் பூஜை பண்ணு, வைஷ்ணவம் பண்ணு, அதிதி வளர்ந்தால் அவளுக்கு அன்னம் போடு, அக்னிகோமா தேவதைகளுக்கு ஹோமத்தை பண்ணு, யஜ்ஞத்தை பண்ணு, ஐம்பேர் வேள்விகளை பண்ணு. சொன்னா கெட்ட காரியங்களுக்கு இடமெல்லாம் இருக்கும் இந்த கர்மானுஷ்டானத்தில். இந்த கர்மானுஷ்டானத்தினால நல்ல குணங்கள் ஈஸ்வர பக்தியோட கலந்து இவ்வளவு செய்து ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணு, அவ்வளவையும். நீ என்னவோ நான் பெரிய கர்மானுஷ்டானம் பண்ணாதே, அகம்பாவத்தை படைக்காத, அந்த சக்தி அவனை கொடுத்ததாரு ஈஸ்வரன், அவனுக்கு இதை அர்ப்பணம் பண்ணு. இந்த கர்மானுஷ்டானம் அதிகப்படியா நம்ம சமயத்தில் சொல்லியிருக்கு. கர்மானுஷ்டானங்கள்லாம் வீடானத்துக்கு சீலவர்த்தா போறாதா, பால் இருந்தா போறாதா, பசுவனத்துக்குன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அது பால் தான் நமக்கு வேணும், சாணியும் வைக்கலும் பசுவும் இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அதை மாத்திரம் பிடிச்சிருந்து அது நல்ல குணம் தான், அது போறோம்னு அதோட. ஆனா முடிவு என்னன்னா அவ்வளவு ஈஸ்வர அர்ப்பணம் கிடையாது. அந்த நற்குணங்களை நம்ம ஒன்றும் இல்லாமல் செய்துவிடும், பற்று இல்லாமல் செய்துவிட்டா ஒன்றும் இல்லை, பற்று இல்லைன்னா ஒன்றும் இல்லை கிடையாது. ஆனா வேதங்களுடைய ஒரு ஏகதேசத்தை மாத்திரம் எடுத்துட்டு அந்த புத்த சமயம் அந்த காலத்துல பிரச்சாரம் ஆச்சு. சிம்ஹளம், அதான் சிங்களம், சிங்கள தீவுனுக்கோர் பாலம் அமைப்போம் அல்ல பாரதி, சேத்துவை மேடுருத்தி வீதி சமைப்போம், அதுதான். அதிலிருந்து வந்து அதைத்தான் நம் தமிழில் ஈழம் என்று சொல்லுகிறோம். ஈழவர்கள் என்பது வந்து அங்கிருந்து வந்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு குறிப்பும் சொல்லுகிறார். அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய குழந்தைகளையே அங்கே அனுப்பி வைத்தார் புத்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்காக. பௌத்தம் என்ன சொல்கிறது? கடைசியில் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறது. சூன்யம், நிர்வாணம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். நிர்வாணம் என்றால் ஒன்றுமில்லை என்று பொருள். விளக்கை அணைத்து விட்டால் அது நிர்வாணம் என்று சொல்வார்கள், அதை குறிப்பிடுகிறார். மோட்சம், அதுதான் மனிதனுடைய நோக்கம். மனித வாழ்வின் நோக்கம் என்பது முக்தி பெறுவதே என்பதாக இருக்க வேண்டும். இதை அடைய வேண்டுமென்றால் நல்ல குணங்கள் வேண்டும். அதைத்தான் புத்தர் சொன்னார். நம்முடைய யோகத்தில் அது அஷ்டாங்க யோகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று பதஞ்சலி யோக சூத்திரத்தில் நம்ம நல்லா பார்க்குறோம். யமம்னா தன்னடக்கம் என்று வரிசையாக விளக்கங்கள் அதற்கு இருக்கின்றன. இதுதான் பௌத்தத்தில் வந்து சீலங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. மலத்தால் அசுத்தமாவது சுத்தப்படுத்தினால் நிர்மலமாக இருப்பது, அதுக்கு பேர் தான் சித்தம். அதில் கண்ணாடி மாதிரி அதில் அழுக்கு சேரத்தான் சேரும். ஆனால் பார்க்க வேண்டுமென்றால் அந்த அழுக்கை அலுப்பு சலிப்பு இல்லாமல் துடைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, வீட்டை வந்து முந்தையெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பெருக்குவார்கள், கூட்டுவார்கள். அப்போ நடுவில்லாம் தூசு படியாதான், குப்பை சேருமா? 24 மணி நேரம் பெருக்கிக்கிட்டே இருக்க முடியுமா? வழி இருக்கா? வீட்டுக்கு இல்லை, ஆனால் மனசுக்கு இருக்குது, சித்தத்துக்கு இருக்குது. இறைவனுடைய நாமத்தை ஒரு தம்புரா சுத்தி மாதிரி இடையலாவது ஒலிக்கச் செய்தோமானால் அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் கிளென்சிங் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லலாம். அது பழகி 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 அதுவே வந்து அனிச்சை செயல் மாதிரி அந்த நாமம் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ சித்தம் சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நம்ம சொல்லலாம். நம்ம சாஸ்திரங்களில் கர்மானுஷ்டானத்தை செய்ய வேண்டியது, அது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டியது. அர்ப்பணம் பண்ணால் தான் நமக்கு சித்தம் சுத்தமாகும். சித்தம் சுத்தியமானால் தான் நல்ல குணங்கள், நல்ல சீலங்கள் உண்டாகும். அந்த சீலத்தினால் நமக்கு ஈஸ்வரனுடைய பரமாத்மாவுடைய ஒரு சுரூபமானது தானாக பிரகாசிக்கும். நம்முடைய சித்தம் மலம் அசுத்தமாயிட்டு தானே, கண்ணாடியை நல்லா தொடச்சுட்டா உள்ளது உள்ளபடி பிரகாசிக்கும். கண்ணாடி ஆடின் இருந்தாலும் பிரகாசிக்காது. ஆடலை நிற்கிறதுன்னா அது அழுக்கு பிடிஞ்சிருந்தாலும் அதில் உண்மை பிரகாசிக்காது, உண்மை விளங்காததில். சித்தங்கிறது கண்ணாடி போல
பரம்பொருள்ங்கிறது உண்மை. இந்த உலகத்தெல்லாம் ஆட்டி வைக்கிறவாரு, நமக்கெல்லாம் இவ்வளவு அன்னத்தை கொடுக்குறவாரு, அருள் கடலா இருப்பவாரு, அவனை தெரியணுமே நமக்கு ஹிருதயத்தில் இருக்கணுமே. நீ அழுக்கும் இல்லாம ஆடவும் ஆடாம வச்சுக்கோ கண்ணாடிய. சித்த ஐகாக்கிரியம்னு பேரு, ஏகாக்கிர சித்தம்னு பேரு அதுக்கு. ஏகாக்கிர சித்தம்னா ஆடாம இருக்கணும். கெட்ட எண்ணம் வந்து 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 அழுக்கு படிஞ்சிருந்தா ஒன்றும் தெரியாது மேல, இந்த படைதான் இருக்கும். நல்லா அழுக்கு எடுக்கணும். நல்ல கர்மானுஷ்டானங்களை செய்து ஐயோ கணத்துல ஒரு 10 வருஷம் கிடந்துதான் ஒரு தாமர சிம்பு. அதுக்கப்புறம் எத்தனை நாள் தேய்ச்சி தேய்ச்சி ஆகணும் அதுக்கு. அவ்வளவு தேய்க்கணும், எத்தனை கெட்ட காட்டிக்கொண்டு அத்தனை நற்காரியங்களை செய்து தேய்க்கணும். பாக்கி என்னென்னத்தையோ ஒரு க்ஷணம் இந்த க்ஷணம் ஒன்று நினைக்கிறது, ஒரு க்ஷணத்துக்குள்ள 1000 மாத்திரம் நினைச்சிருது மனசு. ஒன்னு தானே என்ன நினைக்க மாட்டேங்கிறது, கேட்க மாட்டேங்கிறது. அவனுடைய திருட்டுகளையே ஒரு 5 வருஷமா தானே. அது அழகா சொல்றாரு, சித்தம் என்பது கண்ணாடியினர். ஏன்னா புலன்கள் வழியே மனம் பொருள்களோடு தொடர்பு கொள்கிறது. அப்போ முந்தி இருக்கக்கூடிய வாசனை தொகுதியால், விருப்பு வெறுப்புகளால் அதன் விளைவாக செயல் ஏற்படுகிறது. அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற முடிவை புத்தி தான் எடுக்கிறது. ஃபீல்ட் ஆஃப் டிஸ்கிரிஷன் இல்லையா, அண்ட் டிஸ்கிரிமினேஷன். தப்பாகவும் எடுக்கலாம், அது நிறைய தப்பாக தான் எடுக்குது. புத்தி ஒரு முடிவு எடுக்கிறது, செயல்படுத்துகிறோம். ஆனால் இந்த செயலினுடைய செயலை வந்து என்ன எடுக்க போகிறோம், இந்த முடிவை முடிவு எங்கே காட்டப்படுகிறது, இந்த சித்தம்ங்கிற கண்ணாடியில் காட்டப்படுகிறது. அதுக்கு பிறகு செயல் நடக்கிறது, அதுக்கப்புறம் விளைவு, அதை யாரும் தடுக்க முடியாது. இது மாதிரி இருக்கும். ஆனால் சித்தத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா, அதற்கும் பின் இருக்கக்கூடிய ஆன்மாவாகிய இறைவனுடைய ஒளி அதில் பிரதிபலிக்கும், பிரகாசிக்கும். அப்போ இந்த கண்ணாடி, அது டிசிஷன் எடுக்கிறது இல்லை. என்ன டிசிஷனாலும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லுது. கண்ணாடி ஆடினாலும் சரியாய் காட்டாது, அழுக்கடைந்திருந்தாலும் பிரகாசிக்காது, அப்படிப்பட்டதே சித்தம். ஒரு கண்ணாடியை எவ்வளவு ஜாகிரதையாக வச்சுக்கணுமோ அது மாதிரி நம்முடைய கான்சியஸ்னஸ் என்று சொல்லப்படுகின்ற சித்தத்தை வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் மனம், புத்தி, புலன்கள், உடம்பு இதெல்லாம் நம்முடைய கட்டுக்குள் வரும். அவர் சொல்கிறார், அன்னம் கொடுப்பது யார், அனைத்தையும் காப்பது யார், எங்கும் நிறைந்திருப்பது யார், பரம்பொருள் அல்லவா? அவனை காண வேண்டும் என்றால் சித்தமாகிய கண்ணாடியை ஆடாமல் கோடாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கண்ணாடி இப்படி அசைஞ்சிட்டே இருந்த என்னத்தை பார்க்க முடியும், பார்க்க முடியாது. இந்த ஆடாதிருப்பதற்கு பெயர் தான் ஏகாக்கிர சித்தம் அப்படின்னு சொல்கிறோம். கெட்ட எண்ணங்கள் வந்து அழுக்கு படிந்து விட்டால் ஒன்றுமே தெரியாது, அழுக்கு எடுக்க வேண்டும், அவ்வளோதான் வேலை. அவர் சொல்கிற அருமையான உதாரணம், கிணத்துல சொம்பு விழுந்துருது, அதை வந்து ரொம்ப நாள் கழித்து தான் கிடைக்கிது. வேறு எதையோ தேடும்போது முந்தி விழுந்தது கிடைக்கும். இது வந்து கிணத்துல ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆடாடா பாரு நம்ம சொம்பு இங்கே கிடைக்க அப்படின்ட்டு. சித்தம் என்று ஒன்று இருப்பதா போதான் நம்ம கவனத்தில் கொள்கிறோம் என்று கூட நம்ம இந்த நிகழ்ச்சி சுட்டி காட்டுகிறது. அது எடுக்கிறோம், செம்பு தான், ஆனால் பார்க்கத்தான் செம்பு மாதிரி இருக்கே தவிர ஒரே அது அழுக்கடைஞ்சு பாசி படிஞ்சு இருளடைஞ்சு கிடக்கும். அதை எப்படி சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறார் பெரியவர். அப்படி வந்து நம்முடைய சித்தத்தை அழுக்கெடுக்க வேண்டும். அப்படியே நினைச்சு 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 ஜென்மம் முழுக்க சித்தமானது ஒன்னே நினைக்க முடியாத நிலைமை நம்ம கிடைக்கணும். சித்தம் சுத்தி அடையணும், ஏகாக்கிரத்தை அடையணும். அப்போ அந்த சச்சமான ஒரு கண்ணாடியில பரம்பொருள் தானா பிரகாசிக்கும். அது அருட்கடல். அந்த கடலுடைய அனுபவம் வந்தா அது எல்லை இல்லாத ஒரு அன்பு, அதனுடைய ஆனந்த கடல், ஆனந்த வெள்ளம். அந்த பரம்பொருள்னு ஒன்று இருக்கு. அந்த பரம்பொருள்ங்கிறத பத்தி ஒன்றும் சொல்லல புத்த மதத்துல. அது இல்லாம ஒன்று விழாம போறது, அதோட நிறுத்திட்டா. இந்த ஒரு அடிப்படையான கர்ம நஷ்டானம் இல்லை, மேல இருக்க முடியாத ஈசனுடைய ஒரு பெருவெள்ளமும் அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு. இது ரெண்டும் இல்லாம நடுவில் இருக்கக்கூடிய சீலம் மாத்திரம் இருந்து போறாதே அப்படின்னு மாணிக்கவாச சுவாமிகள் அந்த சிவ வெள்ளத்தை அனுபவிக்கணும். அவருடைய கிருபையினாலதான் அந்த ஒரு சீலமும் நம்ம கிடைக்கணும். அவருடைய அருள் இல்லாமல் அதுவும் கிடைக்கணும். நல்ல காரியங்களை செய்து கெட்ட காரியத்துக்கு நிறுத்தணும், நல்ல காரியங்களை செய்து அவனுக்கு அதை அர்ப்பணம் பண்ணணும். அவனுடைய அருளால்தான் அந்த சீலமும் கிடைக்கணும். அந்த சீலம் கிடைச்சதானா சித்தம் சுத்தமாகும், சித்தம் அறிவித்துதானா அவன் தானே வந்து உட்காந்துருவாங்க. இதுதான் வேதத்தினுடைய பொருள். வேதத்தினுடைய பொருள்ல ஏகதேசம் மாத்திரம் ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு இருக்கா. அப்பா ஹிரதயத்திலேயே ஆண்டவன் இருக்கான், கோவிலுக்கு போவானே, படமாடும் கோவில் நடமாடும் கோவில் இருந்தா போறோம்னு ஒரு இடத்துல இருந்தானா, சரி கோவிலுக்கு போவான்டா அப்படின்னு ஒரு தீர்மானம், விக்கிரகாராதனை தப்பு அப்படின்னு ஏதோ ஒன்று எடுத்துருந்தானா அந்த ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு. அப்படி ஒவ்வொருத்தர் நல்ல குணங்கள் இருந்தால் போகிறோம்,
நல்ல குணம் எப்படி வரும் அவனுடைய கிருபை இல்லாமல்? என்ன சொல்கிறாரு, ஒரு கணத்தில் ஆயிரம் நினைக்கின்ற மனது ஒன்றை மட்டும் நினை என்றால் அதில் நிலைப்பதே இல்லைங்கிற கண்ணதாசன் சொல்லுவார்ல, ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் வர். அது மாதிரி ஒரு கணத்தில் ஆயிரம் நினைக்கிறதான் இந்த மனசு, ஆனால் ஒன்றையே நினை என்றால் அதில் நிலைக்காது. பாரதியார் சொல்வார், ஒன்றையே பற்றி ஊசலாடுவ, ஏதாவது கவலை பற்றி கொண்டு ஊசலாடும், அடுத்ததில் இல்லாமல் அடுத்தடுத்து உலாவுவாயும் பார், எதிலையும் நிற்காது நிலைக்காது. இரண்டு நொடிகள் அப்படி நினைக்க முடிந்தாலும் இந்த பிறவிக்கு அது போதுமேங்கிறார். அப்படியே அப்பா எப்பேற்பட்ட வார்த்தை, வாட் அ கிரேட் ரிசவுண்டிங் அஷூரன்ஸ் ஃப்ரம் ஹிம். பாருங்க, அருட்கடல், கருணைக்கடல், எல்லையில்லாத ஆனந்த அன்பு என்று அவர் நெக்குருகி போய் இறைவனை சொல்லுகிறார். அதெல்லாம் அப்படியே நம்ம அவருக்கு சொல்லுகிறோம். ஆல் திஸ் அட்ரிபியூட்ஸ் கோ டு ஹிம். அவ்வளோதான். திரும்ப பௌத்தத்துக்கு வர, பௌத்தத்தில் பரம்பொருளை பற்றி சொல்லப்படலை, ஒன்றுமில்லை என்பது தான் சொல்லப்படுகிறது. முன்னாடி கூட இதை பார்த்துருக்கோம் விரிவாக. அடிப்படையான கர்மானுஷ்டானங்கள் சொல்லப்படவில்லை, செய்யணும். சீலம் என்பதும், ஒழுக்கம் சொல்கிறோமே, சீலம் என்பதும் நற்குணங்கள்ங்கிறாங்களே, அவையும் சிவனருளாலே தான் எய்தப்படும் என்று மாணிக்க வாசகர் நமக்கு சுட்டி காட்டுகிறார்ங்கிறார். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கிங்கிறார் இல்லையா, அதுதான் மறக்கவே கூடாது. அமர வாசகம் அது. எப்படி பண்ண, எப்படி செய்யணும், பின்ன அவனுடைய உதவியை கேட்கணும். ஐயா வாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை விருத்தி செய்து கொள்ளணும். அப்படித்தான் தீய எண்ணங்களை இழக்க முடியும். செயல்கள்னு வரும்பொழுது நல்ல செயல்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலம் தீய செயல்களை விட வேண்டும். இந்த நல்ல செயல்களில் ருசி கொண்டோமானால் தீய செயல்களை விட்டு விடுவோம். நல்ல எண்ணங்களிலே ஒரு தேர்ந்த ரசனை நமக்கு வந்தால் தீய எண்ணங்கள் தாமாக விலகும் இல்லையா. ஒன்று, தி ப்ரெசன்ஸ் ஆஃப் குட் தாட்ஸ், நோபிள் தாட்ஸ், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வைட்டல் ஸ்டெப் எது, தி ஆப்சன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ், ஈவில் தாட்ஸ். மூணாவது எது, அல்டிமேட் ஸ்டெப், நோ தாட்ஸ். அது வரைக்கும் கொண்டு போகும். எல்லாரும் அவங்கவுங்க வசதிக்கு, அதாவது என்ன சொல்கிறாரு, சீலத்தால் கிடைப்பது சுத்தம், இந்த சீலமும் அவன் கொடுப்பதுங்கிறது புரிஞ்சுக்கணும். சுத்தத்தால் வருவது ஏகாக்கிர சித்தம், இதுதான் வேதத்தினுடைய பொருள் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் ஒருத்தரும் அவங்களவங்களுக்கு எப்படி தோணுதோ வேதத்துலேருந்து ஏதாவது ஒரு வரியை எப்படி எடுத்துகிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ கடவுள் நமக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதுக்கு கோயிலுக்கு போகணும், நடமாடும் கோயில்னு அதை தே கோட் இட் ராங்லி. சீலம் எப்படி வரும் கேட்குறாரு, ஒழுக்கம் எப்படி வரும். ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும் ஒன்றும் கிடையாது, மனசு சுத்தமாக இருந்தால் போகணும். ஐயா நான் மனசு சுத்தமாக இருக்கணுன்றதுக்கு தான் கோயிலுக்கே போகிறேன். இப்படி வச்சுக்கணுங்க, இதை மறக்கவே கூடாது. சீலம் இல்லாமல் நல்ல செயல் எப்படி வரும், நல்ல செயல் இல்லாமல் தீய செயல் செய்வது எப்படி நிற்கும், அப்படி கிரமமாக வழியை சொல்வது தான் வேத நெறி. வேத நெறி தடைத்துவங்க, அதில் துறைகள் அமைச்சிடலாம். முருகனுடைய வழிபாடோ, திருமால் வழிபாடோ, சிவகரன் வழிபாடோ, விநாயகர் வழிபாடோ, அம்பிக்கையருடைய வழிபாடோ, இதெல்லாம் ஒரு துறைகள். வேத நெறி தழைத்துவங்க மிகு சைவ துறை விளங்க. ஒரு பெரிய நெறி, அதில் பிரவாகம் போச்சுன்னா அதில் ஒவ்வொரு இடத்துல ஒரு கட்டம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போய் ஸ்நானம் பண்ணிடுவேன். அப்படி இப்போ வேத நெறியில் சொல்லப்பட்டது சைவம், அந்த சைவத்தை மறந்து ஆண்டவன் அவனுக்கு நெக்குருகி அவனிடத்துல இந்த சித்தம் ஈடுபட முடியாதான, ஒரு பாக்கியம் இல்லாமல் வெறும் பௌத்த சமணம் மாத்திரம் சில குணங்களை மாத்திரம் வச்சுருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இவன் ஒன்றும் சொல்ல வேண்டாம், தானே அந்த ஈஸ்வரனோட ஈடுபட்டு அப்படி மாணிக்க சுவாமிகள் சிதம்பரத்தில் க்ஷேத்திரத்தில் இருந்தார். சிங்களத்தில் புத்த மதம் பிரச்சாரம் ஆனதுனால அதுக்கு அரசனை தந்துருந்தான். அவனுக்கு ஒரு பொண்ணு, ஊம பொண்ணு பிறந்தது. அந்த ஊம பொண்ணு எந்த மதமாக இருந்தாலும், ஊமையாக இருந்தானா எந்த சாமியாக இருந்தாலும் போய் காட்டுவோம்ட்டு அப்படியே அவன் புத்த மதமாக இருந்தாலும் சரி எல்லா கோவிலும் போவோம். அப்படியே சிங்களத்திலிருந்து கோவில்லாம் ஆச்சு, அப்புறம் பெரிய வேலை பார்ப்போம், கோவிலுக்கும் போவோம் அப்படின்னு அந்த ராஜா பொண்ணை அழைச்சிட்டு அப்படியே வந்தான் சிதம்பரத்துக்கு வந்து சொன்னாங்க. அப்போ எல்லாரும் பெரிய இங்கே யாரும் பெரியவாள் இருக்கா தான் என் நடராஜா சன்னதியில் மாணிக்கவாசகன் ஒரு மகான் இருக்கார், எப்பவும் திருவாஜகம் பண்ணிட்டே இருக்கார், எப்பவும் அவர் கண்ணால் ஜலம் சரியா அவருக்கு அன்பு பெறுகிறது, அன்பு வெள்ளம் பெறுகிறது, அவரோட மகான் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் குழந்தைய அப்போ ஜென்மம் முழுக்க ஆண்டவனுக்கு அர்ப்பணம் பண்ணி அருள் நிறைஞ்ச ஒரு பழமாக இருந்ததுனால அவருக்கு இந்த குழந்தைக்கு
ஏற்பட்டு வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்கிறது திருமுறை. அதை எடுத்து சொல்கிறார் மகாபெரியவர். வெறும் குணங்கள் போதார், ஏதாவது மிகு செய்வத்துறை விளங்கன்னா ஒரு ஒரு ஆற்றில் எத்தனை படித்துறைகள் இருக்குது. அது மாதிரி பரம்பொருள் என்கின்ற இந்த வெள்ளத்திலே, இறை வெள்ளத்திலே திளைப்பதற்கு சிவன் ஒரு படித்துறை, திருமால் ஒரு படித்துறை, அம்பாள் ஒரு படித்துறை, முருகன் ஒரு படித்துறை என்று வரிசை வரிசையாக நமக்கு தெய்வங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கதை சொல்கிறார். எங்கே இருந்து ஆரம்பித்தார்? சிங்களத்தில் ஆரம்பித்தார். சிங்களத்து அரசனுக்கு ஒரு ஊமை பெண் இருந்தாள், பேச்சு வராது பாவம் அவளுக்கு. பாவம் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு யாராவது ஒரு பெரியவரை நாடி இதற்கு ஒரு விமோசனம் தேட வேண்டும் என்று வந்து கடைசியில் அவர் சிதம்பரம் வந்து சேர்கிறார். அங்கே மாணிக்க வாசக பெருமான் உட்கார்ந்துருக்கிறார். எல்லோரும் நீங்கள் அவர்கிட்ட காட்டுங்கன்றார். அவர் அப்படியே கனிஞ்சு போயிருக்கார். அதை வந்து பெரியவர் சொல்லும்போது அப்படியே நமக்கு மாணிக்க வாசகரையே பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே கனிஞ்சு பழமாக அப்படியே நெகிழ்ந்து போய் ஆனந்த கண்ணீரில் திளைத்தபடி இருந்தாராம். அப்போது இந்த மாதிரி கேட்கும்போது திருச்சாழல் என்பதை அப்போ தான் அவர் பாடுகிறார். அது எப்படி அமைஞ்சிருக்குன்னா, எப்படி அமைஞ்சு தெரியுமா? இவர் ஒரு கேள்வி கேட்க, மாணிக்க வாசகர் ஒரு கேள்வி கேட்க, இந்த வாய் பேசாத அந்த பெண் அதற்கு பதில் சொல்வதாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் இப்போ பாயான பேச்சு வந்துருச்சு, பாட்டே வந்துடுத்து அதுக்கு. அப்போது அந்த கூட வந்த பௌத்தர்கள் கேட்டாங்களாம், இந்த பரம்பொருளுக்கு என்ன திருஷ்டாந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பையன் ஒரு பைய அணுக்க தொண்டர் கேட்டு உள்ளேந்து எடுத்துன்னு வான்றார். எடுத்துன்னு வரானா இந்த பந்து மாதிரி விபூதி இருக்கும், முந்தைய அப்படித்தான் வைத்திருப்பார்கள். அதுக்கு ரெண்டு பேர் சொல்கிறார், விபூதி உருண்டை, விபூதி உண்டை என்று பெயர், விபூதி பழம் என்று கூட அதை சொல்வார்கள். அப்புறம் அதை அப்படி புட்டு உழைச்சி காமிக்கிறாரா? ஒன்றும் இல்லை. அதில் இதில் என்ன, இது எப்படி பரம்பொருளுக்கு திருஷ்டாந்தமாகும் அப்படின்னு கேட்குறாரா? அவர் சொல்கிறாராம், ஏய், எத்தனை எத்தனை வண்ணமான பொருட்கள், எத்தனை விதம் விதமான வண்ணங்கள் கொண்ட பொருட்கள் எல்லாம் எரிஞ்ச பிறகு என்ன மிஞ்சும்? இந்த சாம்பல் தானே மிஞ்சும். வண்ணங்கள் மிஞ்சுவதில்லை, வெந்நீரே மிஞ்சும். சாயங்கள் நிலைப்பதில்லை, வேடங்கள் தீரும். தீர வேண்டும், வேடங்கள் தீர வேண்டும், சாயங்கள் போக வேண்டும், வண்ணங்கள் தீர வேண்டும். வானத்துக்கு அப்பால் இருக்கின்ற சிதாகாசம் என்று சொல்லப்படுகின்ற வெட்டவெளி நம் சித்தத்தில் தெரிய வேண்டும். அதற்கு சித்தம் சுத்தமாக வேண்டும், அதற்கு நற்குணங்கள் வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், அதையும் அவனே அருள வேண்டும் என்று அவர் சொல்லி நாம் இறைவனிடம் இறைஞ்சு அவற்றை பெறுவோமாக, நல்வாழ்வை அனுபவிப்போமாக. வணக்கம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர.